தொடர்ந்து சமூக சேவைகளை செய்து வரும் இளைஞருக்கு சோழன் சமூக நல சேவை விருது வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை சேர்ந்த பிரசன்னகுமார் என்ற இளைஞர் செய்து வரும் சமூக நல சேவைகளை பாராட்டும் நோக்கத்தில் சோழன் சமூக நல சேவை விருது வழங்கப்பட்டது. இந்த இளைஞர் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட வேளை தனது உயிரை பணயம் வைத்து 80 பேரை காப்பாற்றியவர். பின் பல தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண பணிகளை மேற்கொண்டவர். கொரோனா தொற்று நோய் ஊரடங்கு காரணமாக வேலையற்று தொழில் செய்ய முடியாத காரணத்தினால் வருமானம் இழந்து வறுமையில் வாடிய அநேக குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள், உணவு வகைகள் வாங்கி கொடுத்து ஏழைகளின் பசி போக்கி அவர்களின் மனமகிழ செய்தவர். மேலும் பல ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற மனிதர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மனநல ஆலோசனைகள் ஏற்படுத்தி கொடுத்து தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு செலுத்துவது போன்றே அன்பு செலுத்தி வருகிறார். சமூக சேவையை கடமையாக பார்க்காமல் மனிதநேயத்தை நிலைநாட்டக்கூடியதொரு பேராயுதமாக பார்த்து வரும் இவரின் சமூக நல சேவைகளை பாராட்டும் விதமாகவும் ஊக்கப்படுத்தும் நோக்கத்திலும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜெயசீலன், மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் போன்றோர் வழங்கி கௌரவித்தனர். அதேவேளை விருது பெற்றவரை அந்நிறுவனத்தின் பொதுத்தலைவர் பேராசிரியர் டாக்டர் தங்கதுரை, நிறுவனர் முனைவர் நிமலன் நீலமேகம் வாழ்த்தி பாராட்டினார்கள்.